Shall we move to MPH Hall? What is the MPH Hall? It is a multi-purpose hall. We use this hall for everything, for school events, functions, and many other purposes. Why is there a crowd of students? Ha, it's science class. What? Outside of the classroom? Yes, sometimes science class is held outside. Today's topic is protect our environment. இதோ உங்கள் முன்னே இயற்கையும் மனிதனும் நீதிமன்றத்தில் தன் வாதங்களுடன் உங்கள் முன்னே வருகின்றனர். நாம் மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த இயற்கை தான். இயற்கை என்பது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவற்றை உள்ளடக்கியது தானே. நாம் மனிதர்களாய் வாழ உறுதுணையாக இருப்பதும் இயற்கை தான். இயற்கையை நாம் போற்றி பாதுகாக்கிறோமா என்ற பெரிய கேள்வி. நம் முன் இந்த கேள்வியை இயற்கை கேட்டால் நம்மிடம் பதில் உள்ளதா? இதோ இந்த வழக்காடு மன்றத்தில் தனக்கான நீதியை எதிர்பார்த்து வழக்காட உள்ளது பஞ்சபூதங்கள். இந்த வழக்கில் நீதிபதியாக மாணவி குணநந்தினி, மனிதர்களுக்காக வாதாடும் வழக்கறிஞர் மாணவி சிவானி, இயற்கையுடன் வாதாடும் வழக்கறிஞர் மாணவன் ரிஷிகரன், பதிவெழுத்தர் மாணவன் முகேஷ், இந்த நீதிமன்றத்தில் தவாலியாக மாணவன் யோகவர்ஷன். இந்த வழக்கில் பஞ்சபூதங்களாக நீர் மாணவி சஹானா, நிலம் மாணவி வர்ஷினி, நெருப்பு மாணவி ஸ்ரீ பவதாரணி, காற்று மாணவி அமிர்தினி, ஆகாய மாணவி தேஜஸ்ரீ. இந்த நீதிமன்றம் பல விஸ்தரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. அப்படிப்பட்ட வழக்குகளில் நாம் பார்க்க போகும் இந்த வழக்கு மிகவும் விஸ்தரமான வழக்கு. மனிதர்களோடு மனிதர்கள் வழக்காடி பார்த்திருக்கிறோம், ஆனால் இயற்கை தனக்காக மனிதர்களோடு வழக்காடி பார்த்ததுண்டா? இதோ உங்கள் பார்வைக்கு. வழக்கில் இன்று குற்றம் சாட்டப்பட்டவர் நீர், நீர், நீர். ஒரு சில ஊர்களில் வந்து பாருங்கள், குடிநீராக ஆற்றில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணெய் கழிவுகளால் நிரப்பி அசுத்தம் செய்துள்ளனர். அப்படி என்றால் நான் எப்படி சுத்தமான நீராக இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். மனிதர்களின் அனைத்து வகையான தூய்மைக்கும் நான் படைக்கப்பட்டுள்ளேன். ஆனால் இந்த மனிதர்கள் யாவருமே என்னை தூய்மையாகவே வைத்துக் கொள்ளவே இல்லையே. நானா கழிவுகளை தேடி தோடி ஓடுகிறேன்? இந்த மனிதர்கள் தானே என் மீது வகை வகையாக கழிவுகளை கொட்டுகின்றனர். அது மட்டுமல்லாமல் சுனாமி வருவதற்கு நானா காரணம்? நிலநடுக்கம் ஏற்படுவதால் தானே நான் சுனாமியாக மாறுகிறேன்? இப்படி என்னையே விசாரித்து கொண்டிருந்தால் எப்படி? பொறுமைக்கு பெயராம் பூமியாம். அந்த மேடத்தையும் கொஞ்சம் விசாரிங்க நீதிபதி அம்மா. அதாவது அந்த நிலத்தையும் கொஞ்சம் விசாரிங்க. பெர்மிஷன் கிராண்டட். நிலம்,
சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நீதிபதி அவர்களே, நான் மனிதர்களை மட்டுமல்ல, இந்த பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களையும் தாவரங்களையும் நான் தான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். ஏன், இதோ பேசிக் கொண்டிருந்ததே இந்த நீரை கூட நான் தான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் என்னை எல்லோரும் பூமாதேவி என்று ஒரு தாய் போல் அழைக்கிறார்கள். இப்படி எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டிருக்கும் என்னை இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தியது எனக்கு வருத்தமும் வேதனையும் அளிக்கிறது. எனது பூகம்பம் ஏற்படுவதற்கு நான் காரணமா? நான் பல இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறட்டும் இருக்கிறேன். இது என் படைப்பின் பண்பு. வளமான இடத்தை மனிதர்கள் பாழ்படுத்துகிறார்கள். நான் பல ஆண்டுகளாக சுமந்து வளர்ந்த மரத்தை வெட்டி விடுகிறார்கள். நான் வெப்பமடைந்து விடுத்து விடாமல் இருக்க தண்ணீரை உள்வாங்கி குளிர்ச்சி அடைகிறேன். ஆனால் மனிதர்கள் அதை துளை போட்டு அதை உறிஞ்சி விடுகிறார்கள். வீடு கட்டுபவனும் என்னை தோண்டுகின்றான். அழகான தங்கத்தை எடுப்பவனும் என்னை தோண்டுகின்றான். மேலும் பிளாஸ்டிக்கின் மேல் பரப்பை மூடியதால் தண்ணீரை நான் உள்வாங்க முடியாமல் தவிக்கிறேன். என் மரங்கள் சுவாசிக்க முடியாமல் தவிக்கிறது. பின் ஏன் நில அடுக்குகள் நகராது? நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவே இல்லையே. கனமான என் அடுக்குகளை மனிதன் துளையிடுவதால் எனக்குள் இருக்கும் நெருப்பு கொழும்பு வெளியிடுகிறது. எனவே நெருப்பை இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நெருப்பு, நெருப்பு, நெருப்பு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வவதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நிலத்தின் பூகம்பமும் நீரின் சுனாமியும் மக்களை அழிக்கிறது. அதற்கு நெருப்பாகிய நீங்கள் தான் காரணம் என்று இவர்கள் இருவரும் கூறுகிறார்கள். இதற்கு உங்களின் பதில் என்ன? என்னது, நீரை சுனாமியாகவும் நிலத்தை பூகம்பமாகவும் மாற்றுவதற்கு நானா காரணம்? விளக்கேற்றினால் அழகான ஜோதியாக தெரிகிறேன். மேன்மையான சமையலுக்கும் உதவுகிறேன். இப்படி இருக்கும் என்னை மனிதர்கள் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்கிறார்கள். தேவையற்ற பொருளை எரிக்கவும் வன்முறைகளுக்கும் என்னை பயன்படுத்துகிறார்கள். இவ்வாறு எரிக்கப்படும் பொருட்களிலிருந்து வெளிப்படும் கரிய அமில வாயு காற்று மண்டலத்தில் கலந்து நச்சாகிறது. இவ்வாறு மனிதர்கள் செய்யும் தவறுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? நான் எரிவதற்கே ஊற்று துணையாக இருப்பது இந்த காற்று தான். கண்ணுக்கே தெரியாமல் என்னை ஏற்றி விட்டுட்டு புஷ்ன்னு போயிடுது. இந்த காத்தை கொஞ்சம் விசாரிக்கணும் நீதிபதி அவர்களே. பெர்மிஷன் கிராண்டட். காற்று, காற்று, காற்று. சிவதாண்டவம் தொடங்கியதே சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய் சிவனேன்னு கிடந்த பண்ணை செய்தி விட்டாய் சும்மா. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நீங்கள் நெருப்பு புகையால் மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்று கூறுகிறீர்களா? ஆமாம் யுவரானர், ஒரு காலத்தில் இந்த பூமியில் நான் சுத்தமாகத்தான் சுத்தி திரிந்தேன். இப்பொழுது எனக்குள் பிராண வாயுக்கள் குறைந்து கரிய அமில வாயு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் தான் இந்த தவறை செய்கிறார்கள் என்பது தவறான வாதம். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வைத்து கட்டுப்படுத்துகின்றோம். பெயருக்கு தான் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தவிர செயலில் ஒன்றும் இல்லை. கட்டுப்படுவது மிக மிக குறைவுதான். தொழிற்சாலையிலிருந்து 400 மீட்டர் தூரத்தில் புகை வருகிறது. காட்டில் தீப்பிடித்தால் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. பட்டாசுகளால் கந்த புகை என்னோடு கலந்து விடுகிறது. வன்முறையாளர்கள் தயாரிக்கும் புகை என்னோடு கலந்துகிறது. இவ்வளவு ஏன் மனிதர்கள் தன்னையும் அழித்து என்னையும் அழிக்கும் இந்த சிகரெட் புகை? காற்றுக்கே இந்த நிலைமையா? நச்சு புகை என்னோடு கலந்து விடுகிறது. புகை நமக்கு பகை என்று எழுதி வைத்தால் மட்டும் போதுமா? அதை கடைபிடிக்க வேண்டாமா? இதனால் பாதிக்கப்பட்ட ஆகாயம் தன்னையும் இந்த வழக்கில் சேர்க்க சொன்னதால் அதையும் இந்த வழக்கில் சேர்த்துக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். ஆகாயம், ஆகாயம், ஆகாயம். மனிதர்கள் ஆகாயத்திற்கு என்ன தீங்கு விளைவிக்கின்றார்கள்? மனிதர்களால் ஆகாயத்தை எப்படி
யாரின் கடமை? உங்களுக்கு மனிதர்களால் ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா? ஆமாம் யுவர் ஆனர், கிரகங்கள் அனைத்தையும் தாங்கி நிற்கும் எனக்கு இந்த மனிதர்களால் பாதிப்பு இருக்கு யுவர் ஆனர். போதும் போதும் என்ற அளவிற்கு பூமியை மாசுபடுத்தி விட்டு இப்ப என்னையும் விட்டு வைக்கல. இந்த காற்று மனிதர்களால் மாசுபடுவதால எனக்கும் இந்த காற்று மண்டலத்திற்கும் இடையான ஓசான் படலத்தில் அங்கெங்கே ஓட்டி விழுகிறது யுவர் ஆனர். இதனால் என் வழியாக சூரியனிடமிருந்து வரும் புரோதா கதிர்கள் பூமியை தாக்குகிறது. மேலும் மனிதர்கள் ஆராய்ச்சிக்காக செலுத்தும் ராக்கெட் புகை என் வான மண்டலத்தை சீரழிக்கிறது. இப்படியே நீடித்தால் நான் மழை துளிக்கு பதிலாக அமிழ துளியாகத்தான் மழை பொழிவேன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல். அப்ஜெக்ஷன் யுவர் ஹானர். விண்ணை ஆராய்ச்சி செய்வதை விடுத்து என்னை, அதாவது இந்த மண்ணை ஆராய்ச்சி செய்வது மேலானது. என்னை எத்தனை விவசாயிகள் பரிசோதித்து உரமிடுகிறார்கள். பருமனாகவும் விரைவாகவும் பயிர் வளர்த்தால் போதும் என்று என் மேல் அதிக உரத்தையும் பூச்சி மருந்தையும் போட்டு என் வளத்தை ஏன் சீரழிக்கிறார்கள்? பஞ்சபூதங்களை பாழாக்குகிறது மனிதர்கள்தான். என் கட்சிக்கார சொல்வது உண்மைதான். மனிதர்கள் தான் மாசுக்கு காரணம் என்று உங்களுக்கே புரிந்திருக்கும். மனிதர்கள் செய்யும் தவறினால் இயற்கைக்கு தண்டனை கொடுக்க இயலாது. ஆகையால் மனிதர்களுக்கும் தண்டனை கொடுக்க முடியாது. மனிதர்கள் செய்யும் தவறினால் அவர்கள் அவர்களுக்கே தண்டனை கொடுத்துக் கொள்கிறார்கள். எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகள் ஏற்படாத வண்ணம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்து பார்த்ததில் பஞ்சபூதங்கள் மாசடைவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மனிதர்களின் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்புகள் இயற்கையை மாசுபடுத்துகின்றன. ஆகாயத்தின் வாதத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே மனிதர்களின் பழக்க வழக்கத்தாலும் தொழிற்சாலை கழிவுகள், ரசாயன கழிவுகள், நெகிழி பொருட்கள் ஆகியவை பெருகி வருகின்றன என்பது முற்றிலுமான உண்மை. எனவே பஞ்சபூதங்கள் ஆகிய நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை மாசடைவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். தனி மனித விழிப்புணர்வாலும் பாதுகாப்பான அறிவுரைகளாலும் இந்த மாசுகளை பெருமளவில் குறைக்க முடியும். எனவே தன்னை சுற்றி மாசுலா சூழலை உருவாக்கி கொள்ள மனிதனும் முயற்சி செய்ய வேண்டும். அரசும் அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை விரைவாக செய்யவும் இந்த நீதிமன்றம் பரிந்துரைக்கிறது. மேலும் இந்த வழக்கை இயற்கையே நேரடியாக கொண்டு தங்களின் கருத்தை வெளிப்படுத்தியதற்காகவும் அவர்களுக்கு சாதகமாக வழக்காடிய வழக்கறிஞரையும் இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. The court is adjourned. நம் தவறுகளை உணர்ந்து இனியாவது இயற்கையை மாசுபடுத்தாமல் காப்போம். இதை நாடகமாக நடித்து காட்டிய மாணவர்களுக்கு நன்றி. இதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் திருமதி சரளா அவர்களுக்கும் நன்றி.